ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்றால் அதற்கு பிறகு நம்மை எந்த சாபமும் தீண்டவே முடியாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றவர்களை யாராலும் சபிக்கவும் முடியாது. No one can curse what God has blessed or whom God has blessed. நமக்கு தெரியும் எண்ணாகமம் 22 அதிகாரத்திலே நடக்கின்ற ஒரு நிகழ்வு. இஸ்ரவேல் மக்கள் மோவாபியர் மத்தியிலே நிற்கின்றார்கள். மோவாபியர் பார்த்து இஸ்ரவேல் மக்கள் பெருத்த ஜனமாக இருக்கிறார்களே என்று பயந்து போய் கலங்குகின்ற நேரம். மோவாபியருடைய ராஜா பாலாக் ராஜா என்பவர். அந்த பாலாக் ராஜா என்ன செய்கிறார் என்றால் பீலேயாம் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இடத்திலே சென்று இவர் ஆசீர்வதித்தா அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, இவர் சபிச்சா அவங்க சபிக்கப்படுவார்கள், ஆகவே அவரை கொண்டு நாம் ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி பாலாக்கு ஆட்களை அனுப்புகின்றார். பீலேயாம் சொல்லுகிறார், நான் ஜெபித்துவிட்டு நான் பதில் சொல்லுகிறேன் என்று ஜெபித்துவிட்டு 22:12 பதில் கொடுக்கின்றார். அவர் பதிலை பார்க்கும் பொழுது அதற்கு தேவன் பீலேயாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிலேயாம் இதை கேட்டுவிட்டு அவர்களிடத்திலே சொல்லுகிறார், நான் வரமாட்டேன், அவங்கள சபிக்க மாட்டேன், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதை கேட்டுவிட்டு அந்த வேலையாட்கள் திரும்ப போய் பாலாக்கிடத்திலே சொல்லுகிறார். அந்த ராஜா பாலாக் என்ன சொல்லுகிறார், பொண்ணு வெள்ளியெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போ, இன்னைக்கு கூட பணத்தை காட்டி இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்குறோம். பணம் பொண்ணு வெள்ளியெல்லாம் கொடுத்து அனுப்புகின்றார். அதுக்கு பிறகு அவர் ஜெபித்து சொல்லுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக புறப்பட்டு செல்லும்பொழுது எதிர்க்க தூதர் நிற்கின்றார். கழுதைக்கு கண்ணுக்கு தெரிகிறது, ஆனால் பீலேயாமுக்கு தெரியவில்லை, கண்ணை பொண்ணும் பொருளும் மறைத்து விடுகின்றது. அதற்கு பிறகு 23:20 பார்க்கும்பொழுது வேதம் சொல்லுகிறது, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதைத்தான் திருப்பக்கூடாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகின்ற பீலேயாமை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று காலையிலே நம்மை உணர்த்துகின்றார் என்றால் இந்த ஆசீர்வாதத்திற்கு எதிராக பல சாபங்கள் புறப்பட்டு வருமானால் ஒன்றும் வாய்க்காது. அத்தனை சாபங்களும் நமக்கு எதிராக எழும்புகின்ற அத்தனை சர்வாயுத வர்க்கங்களும் எல்லாவற்றையும் தவிடுபொடியாக்கிவிட்டு ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை நம் மீது பொழிய பண்ணுகிற ஆண்டவராயிருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு கூட காட் தேங்க்யூ, காட் தேங்க்யூ லார்ட் ஃபார் பிளெஸிங் மீ என்று சொல்லி ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்ததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருவராலும் சபிக்க முடியாது, சபிக்க கூடாமல் போகும் என்று சொல்லி இந்த நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.